அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் தொகுப்பானது மாதங்கள் பற்றிய உண்மைகள். அது எவ்வாறு உருவானது, அதனுடைய வரலாற்றை காணப்போகின்றோம். பார்ப்பதற்கு முன்னர் மறக்காமல் சேனலை பதிவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் புதிதாக பதிவிடும் சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனை பார்த்து மகிழலாம். புது வருஷம் பிறக்கும் போது உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும். ஆங்கில மாதங்களின் பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெயர்கள் வந்ததற்கான காரணம் தெரியுமோ? புத்தாண்டு என்ற மாளிகையின் முதல் வாசல் ஜனவரி. ஜேனஸ் என்ற ரோமானிய கடவுளின் பெயரில் தோன்றியது ஜனவரி என்ற மாதம். இந்த கடவுளுக்கு இரண்டு தலைகள். கதவுகள் வாசல்களை காக்கும் கடவுள் ஜேனஸ். இவருடைய ஒரு தலை கடந்த காலத்தையும் இன்னொரு தலை வருங்காலத்தையும் நோக்குவதற்காக அமைந்துள்ளது. ரோமானியர்கள் ஆண்டுக்கான நாட்களை கணிக்கும் முறையை கிரேக்கர்களிடமிருந்து கடன் வாங்கினார்கள். கிரேக்கர்கள் வருஷத்துக்கு 30 நாட்கள் என்றும் 10 மாதங்கள் கொண்டது ஒரு வருஷம் என்றும் கணக்கிட்டார்கள். கிரேக்கர்களின் ஆரம்ப மாதம் மார்ச். கிறிஸ்துக்கு முன் 700 ரோமானிய மன்னரான நுமா பாம்பிலியஸ் என்பவரால் ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்கள் கிரேக்க கேலண்டரோடு சேர்க்கப்பட்டதாக புராண வரலாறு. ஜனவரி 11 மாதம், பிப்ரவரி 12 மாதம் ஆச்சரியமாக இருக்கதில்லையா? பழைய கேலண்டரை விட இந்த 12 மாத புதிய கேலண்டர் கச்சிதமாக இருந்தாலும் பருவ காலங்களுக்கு ஏற்ப அது பொருத்தமாக இல்லை. ஜூலியஸ் சீசர் பருவ காலங்களுக்கு ஏற்ப மாதங்களை துல்லியமாக மாற்றி அமைக்கும்படி ஆணையிட்டார். கிறிஸ்துக்கு முன் 46 அவர் கட்டளைப்படி மாதங்கள் திருத்தி அமைக்கப்பட்டன. அப்போதுதான் ஜனவரி மாதம் முதல் மாதமாகவும் பிப்ரவரி 2 மாதமாகவும் மாறியது. சீசரின் அந்த மாத அமைப்புக்கு ஜூலியன் கேலண்டர் என்ற பெயர். இது 1500 ஆண்டுகள் வரை புழக்கத்தில் இருந்தது. பிப்ரவரி 12 இருந்த பிப்ரவரி மாதத்தை ஜூலியஸ் சீசர் 2 மாதமாக்கினார். சீசரின் காலம் வரை பிப்ரவரி மாதத்துக்கு 30 நாட்கள் கணக்கிடப்பட்டு வந்தது. சீசர் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு நாளை எடுத்து ஜூலை மாதத்துக்கு கொடுத்தார். ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசர் என்று அவர் பெயரின் நினைவாக வழங்கப்படும் மாதமாயிற்றே. அதே மாதிரி அகஸ்டஸ் என்ற மன்னர் பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்னொரு நாளை எடுத்து ஆகஸ்டுக்கு கொடுத்தார். அவர் பெயரை கூறும் மாதம் அல்லவாது? ஆகவே பிப்ரவரிக்கு 28 நாட்கள் ஆயிற்று. இருந்தாலும் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதற்கு ஒரு நாள் கூடுதலாக கிடைக்கும். அந்த ஆண்டு லீப் வருஷம் எனப்படும். பருவ காலங்களுக்கு சரியான நாட்களே துல்லியமாக கணக்கிடவே இந்த ஏற்பாடு. வருஷத்துக்கு 365 நாட்கள் அல்லவா? 4 × 1 அந்த ஒரு நாள் லீப் வருஷத்துக்கு சேருகிறது. மார்ச். ரோமானிய கடவுள் மார்ஸ். இவர் நினைவாக தோன்றியது மார்ச். மேலே நாடுகளில் பேய்காற்றும் திடீர் மழையும் தோன்றுவது மார்ச் மாதங்களில். யுத்தத்தின் அதிதேவதை மார்ஸ் கவசம் அணிந்து கேடயமேந்தி அடர்ந்த தாடியுடன் காட்சியளிப்பவர் இவர். யுத்தத்தை தவிர பயிர் தொழில்களுக்கும் இவர்தான் கடவுள். நிலத்தை பண்படுத்தியதும் விதை விதைக்கும் முன் இவரிடம்தான் பிரார்த்தனை செய்வார்கள். ரோமானியர்களின் வாழ்வில் முக்கிய இடம் வகித்தவை யுத்தமும் பயிரிடுதலும் தான். ஆகவே மார்ச் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. ஏப்ரல். இந்த மாதத்திற்கு எப்படி இந்த பெயர் ஏற்பட்டது என்பதை நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ரோமானியரின் காதல் தெய்வமான வீனஸின் நினைவாக தோன்றியது என்பர் சிலர். கிரேக்க கடவுளான அக் பரோட்டோட்டின் பெயரால் உண்டானதாக கூறுவார்கள் வேறு சிலர்.
அபரைட் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பிறந்தது ஏப்ரல். அபரர் என்றால் திறந்துவிடு என்று பொருள். ஆண்டின் செழிப்புக்கு வழி திறந்து வகுப்பது ஏப்ரல் மாதம்தான். காற்று மழைக்கு பிறகு பருவநிலை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மாறுவதால் இது பொருத்தமான பெயர்தான். மரங்களில் புதிய இலைகளும் பூக்களும் கனிகளும் தோன்றுவது இந்த மாதத்தில் தானே. மே மாதம் மையா என்ற பெண் கடவுளின் பெயரால் ஏற்பட்டது மே மாதம். இந்த கடவுள் அப்படியொன்றும் பிரபலமானவர் அல்ல. ஆனால் மையாவின் தகப்பனார் புகழ் பெற்றவர். உலகை தன் தோள்களிலே சுமப்பவரான ஈட்லசின் மகள்தான் மையா. புகழ்பெற்ற ஏர்மஸ் இவருடைய புதல்வன். ஜூன் ஆங்கில மாதங்களின் பெயர்களுக்கெல்லாம் ரோமானிய கடவுளர்கள் நினைவாக ஏற்பட்டவைத்தான். ஆனாலும் ஜூன் மாதத்திற்கு ஏற்பட்ட பெயரில் வாத பிரதிவாதங்கள் உண்டு. ஜூனியஸ் என்ற பழமையான ரோமானிய குடும்பத்தின் நினைவாக வந்தது ஜூன் மாதம் என்றும், கடவுளர்களின் கடவுளான ஜூபிட்டரின் மனைவியும் தேவலோகத்தின் ராணியுமான ஜூனோவின் நினைவாக தோன்றிய மாதம் ஜூன் என்றும் கூறுவார்கள். பின்னால் கூறியதே பொருத்தமாக தோன்றுகிறது. ஜூனோ மயில்கள் பூட்டிய தேரில் பவனி வருவாளாம். பண்டைய ரோமில் ஜூனோ தேவதைக்கு ஜூன் மாத தொடக்கத்தில் விழா நடத்தினார்களாம். ஜூலை புகழ்பெற்ற ரோமானிய மன்னரும் வீரருமான ஜூலியஸ் சீசரின் பெயரால் வழங்கப்படும் மாதம் ஜூலை. ரோமானிய கேலண்டரை ஒழுங்குபடுத்தியவர் சீசர் என்று முதலிலே கூறினோம் இல்லையா? ஏழாவது மாதத்துக்கு என்ன பெயர் வைப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. பழைய அமைப்பில் ஜூலை ஐந்தாவது மாதமாக இருந்தது. அப்போது அதற்கு குவைண்டிலிஸ் என்று பெயர். புதிய அமைப்பில் முதலில் இரு மாதங்கள் புதிதாக சேர்ந்ததும் ஐந்தாவது என்ற பொருளில் குவைண்டிலிஸ் ஏழாவது மாதமாக இருப்பது கேலிக்குரியதாகும் என்று கருதி ஏழாவது மாதத்தை தன் பெயரால் அழைக்கும்படி ஆணையிட்டார் சீசர். ஜூலியஸ் ஜூலை ஆகியது. ஆகஸ்ட் ஆறாவது மாதம் என்பதை குறிக்கும் செக்ஸ்டிலிஸ் என்பது சீசரின் சீர்திருத்தத்திற்கு பிறகு எட்டாவது மாதத்திற்கு பொருத்தமானதாக இல்லை. ஆகவே ரோமானியர்கள் தங்கள் மன்னரான அகஸ்டஸை பெருமைப்படுத்துவதற்காக அவர் பெயரால் எட்டாவது மாதத்தை ஆகஸ்ட் ஆக்கினார்கள். செப்டம்பர் செப்டம்பர் என்றால் ஏழு என்று பொருள். புதிய சீர்திருத்தத்தின்படி ஏழு ஒன்பதான போதும் ஏனோ ரோமானியர் இதை மாற்ற முன்வரவில்லை. செப்டம்பர் செப்டம்பராகவே நிலைத்துவிட்டது. அக்டோபர் பழைய ஏற்பாட்டின்படி அக்டோபர் எட்டாவது மாதம். ஆனால் இன்று அது பத்தாவது மாதம். செப்டம்பரை போலவே இந்த மாதமும் பெயர் மாற்றம் பெறவில்லை. ஆங்கிலோ சாக்சானியர் இந்த மாதத்தை மஞ்சள் மாதம் என்று அழைத்தார்கள். நவம்பர் இன்றைய பதினோராவது மாதமான இது முன்பு ஒன்பதாவது மாதமாக விளங்கியது. பெயர் மாற்றம் பெறாத மாதங்களில் இதுவும் ஒன்று. டிசம்பர் பழைய பெயரிலேயே தொடர்ந்து இருந்து வரும் மாதங்களில் இதுவும் இடம்பெறுகிறது. இனி வரும் நாட்களிலும் வரலாற்றின் சுவாரஸ்யமான உண்மைகளை பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.